எவ்வளவுதான் பெண் உரிமை கருத்துக்களை பகிர்ந்தாலும் ஒரு ஆணுக்கு ஆபத்தானது என்பது பெண் மீதான காட்டுவது அல்ல மாறாக அது அடையாளம் இந்த அடையாளம் பெண்ணுக்கு சமூக கண்ணோட்டத்தில் மிகவும் அவசியமானதும் ஆகும் இந்த நிலையில் புலம்பெயர் நாடு ஒன்றில் இடம்பெற்ற திருமணம் தமிழர்களிடையே பெரும் கேரியுடன் அதிர்வையும் ஏற்படுத்தியுள்ளது திருமண நிகழ்வு ஒன்றில் ஒவ்வொரு சம்பிரதாயங்களுக்கும் விஞ்ஞான விஞ்ஞான விளக்கங்கள் உள்ள நிலையில் ஆணுக்கு பெண் தாலி கட்டியமை எந்த வகையில் ஏற்புடையது ஆகும் என்றும் கேள்வி எழுந்துள்ளது திருமணம் எனும் பெயரில் ஒரு ஆண் பெண்ணை அடிமையாக்குவதோ பெண் ஆணை அடிமையாக்குவதோ தான் சமுதாயப் பிரச்சனையை தவிர அது சடங்கு பிரச்சனை அல்ல தமிழர் சடங்கில் எந்த இடத்திலாவது நீ தாலி அணிந்திருக்கிறாய் அதனால் எனக்கு நீ அடிமை என்ற வாசகம் கிடையவே கிடையாது தாலி அணிவதன் உண்மையான பொருள் ஆண்மகனாக நான் உன் களத்தில் திருமாங்கல் அணிவிக்கும் இந்த நேரம் முதல் உன்னை பாதுகாக்கும் காவலனாக இருப்பேன் இந்த மாங்கல்யத்தில் நான் போடும் முதல் முடிச்சு நீ தெய்வத்திற்கும் மனசாட்சிக்கும் கட்டுப்பட்டவள் என்பதை காட்டட்டும் இரண்டாவது முடிச்சு குலப்பெருமையை பெருமையை நீ பாதுகாப்பாய் என்பதை காட்டட்டும் மூன்றாவது முடிச்சு வாரிசுகளை முன்னின்று காப்பவள் நீ என்று காட்டட்டும் என்பதாகும் இந்த நிலையில் ஆணுக்கு பெண் தாலி கட்டுவதன் பொருள்தான் என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க